எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ண போகிறத பற்றி பேச போகிறது இல்லை. ஆக்சுவலாக ஆல்ரெடி NPS சப்ஸ்கிரைபராக இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயுமே சில சேஞ்சஸை கொண்டு வரும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டேர்முக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ஒரு ரிட்டர்ன் நம்ம எல்லாராலையும் எடுக்க முடியும். பட் இந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்றத ஒரு சில எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி NPS-னா என்ன, அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், முழுதாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு ரிட்டர்ன் பேசிஸ், அதாவது என்னென்னா ஒரு சில சேஞ்சஸை நம்ம ஸ்கீமில் கொண்டு வரும் போதும் எந்த மாதிரியான ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு நார்மலாக இப்போ கிடைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க போகுது, அது எல்லாமே ஒரு கம்பேரிசன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக உங்கள் NPS ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ஸ்கீம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து LIC, UTA, SBI பென்ஷன் ஃபண்டு மேனேஜர்னு சொல்லுவாங்க. பென்ஷன் ஃபண்டு மேனேஜர்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு NEA வேல்யூவுமே அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அதாவது AMC அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே NPS-ல வந்து பார்த்தீங்கன்னா PFM மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டீஃபால்ட்டாக இந்த மூணு ஸ்கீமில் தான் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டு 10 இயர்ஸில் கொடுத்துருக்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஸோ 9.58, 9.45, 9.52 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்ஸ் இன்ஸ்பெக்ஷன் 2008 இப்போ வரையும் கொடுத்துருக்கிற ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 9.66 9.45, 9.48 மாதிரி கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ரிஸ்க்குன்றது தெரியலோ, அதே மாதிரி இப்போலாம் உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் போது அதோடய ரிட்டர்னும் கம்பேரபிளாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்றது 10 வருஷத்தில் NPS ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்கள் ஸ்கீமில் ரிட்டர்ன் வந்து 9.62 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமில் வர்ற ரிட்டர்னை வச்சு நெக்ஸ்ட்டு வரப்போகிற இன்ஃப்ளேஷனை நம்மளால் பீட் பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டால் டவுட்டு தான். காரணம் என்னென்னா, இனி ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக விலைவாசின்றது கண்டிப்பாக கூட்டிகிட்டே தான் இருக்கும்போது, ஸோ நார்மலாக இந்த ஸ்டாண்டர்டான எந்த ரிஸ்க்கும் இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் ஓரளவு ரிஸ்க் எடுக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில், ஏதாவது ஈக்விட்டிலையோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் நம்ம பண்ணும் போது கம்பேரிட்டிவ் வித் இந்த ரிட்டர்னை விட கண்டிப்பாக பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி NPS-ல எந்தெந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, நம்ம என்னதெல்லாம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும், எப்படி ஸ்கீம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ NPS-ஐ பொறுத்தவரையும் ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான், ஒன்று ஆட்டோ சாய்ஸ், இன்னொன்று ஆக்டிவ் சாய்ஸ். ஸோ அந்த ஆக்டிவ் சாய்ஸில் நம்மளுக்கு டீஃபால்ட்டாக ஜி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் மேக்ஸிமம் 100% இருக்கும். ஈக்விட்டி, கார்பரேட் பாண்ட், இந்த ஆல்ரெடி டெசர்ட், இது எதுவுமே நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி வராது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து சேஞ்ச் பண்ணாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அடுத்து ஆட்டோ சாய்ஸ். இந்த ஆட்டோ சாய்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் லைஃப் சைக்கிள், மாடிரேட் லைஃப் சைக்கிள், கன்சர்வேட்டிவ் லைஃப் சைக்கிள் இருக்கும். அதாவது ஈக்விட்டியில் குறைஞ்சபட்சம் எக்ஸ்போசர் 25%, அதிகபட்ச எக்ஸ்போசர் 75%, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. மாடரேட் லெவலில் வந்து 50% நீங்கள் ஈக்விட்டி எக்ஸ்போசர் வச்சு ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் அக்ரெசிவ் லைஃப் சைக்கிள் ஃபண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் கன்சர்வேட்டிவ் லைஃப் சைக்கிள், அதை விட்டு பார்த்தீங்கன்னா மாடரேட்டிவ் லைஃப் சைக்கிள், இது ரெண்டை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாடரேட்டிவ் லைஃப் சைக்கிளில் LC50 நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு 35 நம்ம என்ட்ரி ஆகும்போது நம்மளோட இனிஷியல் எக்ஸ்போசர் ஈக்விட்டியில் 50% இருக்கும், கார்பரேட் பாண்டில் 30% இருக்கும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் 20% இருக்கும். நம்மளோட வயசு ஆக ஆக இந்த ஈக்விட்டியோட எக்ஸ்போசரும் கார்பரேட் பாண்டோட எக்ஸ்போசரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் அவரோட எக்ஸ்போசர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறாங்க. நம்மளோட வயசு அதிகமாக அதிகமாக நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டரை அவங்க கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட அலகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் LC50 ஒரு டேபிள். ஸோ NPS-ன்றது கண்டிப்பாக லாங் டேர்ம் கேம் தான். ஸோ இந்த லாங் டேர்ம் கேமில் கண்டிப்பாக ஓரளவு நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்டு இந்த LC50 நம்ம சூஸ் பண்ணும்போது கம்பேர்டு வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விட இதில் ரிட்டர்ன் வந்து ஃபார் பெட்டர் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கான சார்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த NPS ஈக்விட்டி Tier 1 ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 PFM இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் அசட் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு ஃபேவரானவங்களை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து மினிமம் 13%லேருந்து 14% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் இன்ஸ்பெக்ஷன்லேருந்து மினிமம் 11%லேருந்து அதிகபட்சம் 26% வரையும் இதுக்கான ரிட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 14.09% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர்டு வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த செக்யூரிட்டிஸில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு 9% ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இதில் வந்து நீங்கள் 14% ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் லாங் டேர்மில் நிறையாவே இருக்குது. ஸோ என்னோடய ஸ்கீமே வந்து நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் சேஞ்ச் பண்ணேன்.
ஸோ என்னோடதில் இப்போ HDFC பென்ஷன் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டயர் ஒன்ல 50% இருக்கும், கார்பரேட் பாண்டில் வந்து 30% இருக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் 20% இருக்குது. ஸோ என்னோட ஏஜ் ஆக ஆக இந்த ஈக்விட்டி எக்ஸ்போசரோட அலகேஷன் குறையும், அதே மாதிரி செக்யூரிட்டிஸோட அலகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீமை வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 2 தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஃபண்டு மேனேஜரை வந்து நீங்கள் 1 தடவை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் NPSல லாகின் பண்ணி லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கனாலே ஸ்கீம் சேஞ்சுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் ஆக்டிவ் சாய்ஸ் ஆட்டோ சாய்ஸ்னு இருக்கும், அதில் ஆக்டிவ் சாய்ஸ் போய் LC50 கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபண்டு மேனேஜர் வேணுமோ அவங்கள சூஸ் பண்ணி நோ எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஓடிபி கொடுத்து நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், வித்தின் 1 வீக்கில் இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம்.